ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பஞ்ச ஈச்சரங்களில் உண்டான கீரிமலை நகலேச்சரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரை இலங்கையில் காணப்படுற பிரசித்தி பெற்ற சிவனாலயங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுது. அதோட சாபங்கள் நீங்கக்கூடிய தீர்த்த கேணி ஒன்றும் இருக்குது. இதில் இப்பொழுது வந்து அதிகளவான ஈமை கிரிகைகள் வந்து செய்வாங்க. அந்த கிரிகைக்கு போகிற வழியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதோட இந்த ஆலயத்துக்கு இந்த பெயர் வர காரணம், இதில் வரலாற்று சிறப்பை பற்றி நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த கேணின்ற இது வரலாறு வந்து 2500 வருஷத்துக்கு முன்னே நான் உள்ள முனிவர் வந்து இந்தியாவில் இருந்தேன். வந்து ஒரு முந்தி ஒரு வேடு வேற இருந்தவர் இருந்ததால் அவர் அந்த மாதிரி மிருகங்களை கொண்டு சாப்பிட்டதால் அவருக்கு அந்த வந்து அந்த பாவம் செய்ததால வந்து கீரி முகம் மாறினது. கீரி முகம் மாறினதால அவற்றை பாவம் நீங்காததால் இன்னொரு முனிவர் வழிகாட்டலு கம்மிங்க. அவர் இந்த பாகி நீரூடாக கடல் நீர் இதால ஊடாக இந்த பிரதேசத்தை வந்து புகை வந்து அந்த இதில் இருக்குது தேம்புக்கு இருக்கா. ஓ, அவர் இருந்து வாழ்ந்து வந்த குகை, அந்த குகை வந்து பார்க்க போகையில் அதான் நீவின்ற கட்டுப்பாட்டுகளை இருக்கிறதால இப்போ பார்க்க போகையில் அதுக்கு இப்போ போக விட மாட்டாங்க. அந்த குகை இருக்குது, அந்த குகையில் இருந்து வாழ்ந்து அவர் வந்து இதில் குளித்து அவற்ற முகம் நீங்கி நடந்தால் இந்த கேள்வி அந்த கீரி முகம் வந்து இங்கே அந்த சாபம் வந்து நீங்கின ஒரு இடம். ஓ, இந்த சாபம் வந்து நீங்கின இடம் தான் இது. அதால் இந்த இடத்துக்கு பேர் அவருக்கு கீரி முகத்தோடு வந்து குளிக்கபடியே இந்த இடத்துக்கு பேர் கீரி மலை என்றும், நான் கோயிலுக்கு வந்து பேர் நகுலம், அந்த கீரிக்கு இன்னொரு பேர் இருக்கிறதால நகுலம் என்ற பேர் இருக்குது. அந்த நகுலம் என்ற பேரை வச்சு அந்த நகுலேஸ்வரர் என்று உருவாச்சு. இதால் இதில் வந்து குளித்தா நாவதோஷங்கள் சனி தோஷங்கள் அதுகள் நீங்கும் என்றதால் இதில் குளிக்கிறார். சரி சரி சரி. இப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இந்த தீர்த்த கண்ணியை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆக்கள் பக்தர்கள் வந்து வார ஒரு நாள் என்ன இது? ஆடி அமாவாசை, சிவராத்திரி. ஆடி அமாவாசை, சிவராத்திரி. சிவராத்திரி அடுத்தது சித்திர பருவங்கள் அதில் சொல்லுவாங்க. சித்திர மாதத்தில் தான் டூரிஸ்ட் கூடுதலாக வாரணும். இப்போ மற்றபடிக்கு டீசல் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனையால் சனங்கள் குறைஞ்சி குறைவாக இருக்காங்க. சரி சரி. இது நீர்னை வந்து பார்க்க நீர்ன்னு சொல்கிறதா? இந்த பார்க்க இலங்கைக்கு இந்தியாவுக்கு இப்போ இந்த இந்த கரம் தொங்கல் வந்து இந்தியாவா? இந்தியா முனை பாக்கி நீர் பார்க்க நீர் நீங்கள் சொல்கிறது இடையில. சரி சரி. இப்போ கடல் நீர் உள்ள போகுது. இப்போ கடல் நீர் இந்த சீசனுக்கு வந்து கடல் நீர் உள்ள உள்வாங்கி கொண்டிருக்கு. கடல் மட்டம் உயர்ந்திருக்கிறதால கடல் நீர் கேணிக்க வந்து கொண்டிருக்கு. இப்படி தண்ணி கொஞ்சம் கிளங்கலா தெரியும். தெரியும். கேணி வந்து நல்ல நீட்டா தெரியும். இந்த இடம் வந்து இதில் வந்து என் படிகாட்டி வச்சுக்கிறோம்னு சொன்னால் இந்த படிகள் வந்து இதில் என்ன தான் முக்கியமான இதுகளை குளிக்கிறது, இந்த என்ன கிரகதோஷங்களை குளிக்கிறது, கடல் நீரும் கேணி நீரும் கிளக்கிற இடத்துல குளிக்கிறேன் சொல்லிடுறேன். வந்து இவ்விடத்தில் வந்து நின்று குளிக்கிறது தான் இது. அப்படி வந்து கட்டி வச்சுக்கணும். குளித்தா சூரியனை பார்த்து இது கிழக்கு திசை, வடக்கு திசை. அப்படி நேராக பார்த்தா வடக்கு வடக்கு திசை, கிழக்கு திசை. இந்த பகுதி கிழக்கு திசை. அதை பார்த்து அப்படியே குளிக்கிறது. சூரியனை பார்த்து முதல் இங்கே பார்த்து வர காலையில் வந்தோடனே இதை இஞ்சாலி சைட்டை பார்த்து குளிக்கிறது. வந்து இஞ்சாலி பார்த்து இந்த கையில் ஐயர் கொடுத்து விடுற இதுகளை பூவால் தெட்டியலோல கொடுத்து விடுவார். 10 ரூபா காசு அப்படி சில்லரை குத்தியெல்லாம் கொடுத்து விடுறது. அந்த குத்தியலை வச்சு கையை வச்சு நீண்டு தங்களுக்கு என்ன விரம்ப வேணுமென்றத இது இந்த நீச்சி வச்சு வளரணுமோ அந்த தோசை நீங்க ஒன்று மண் வச்சு குளிக்கிற இடம் தான் இது. சரி சரி சரி. அதனால் இதில் வந்து அவன் இந்த இங்கே இந்த திசையை கிழக்கு திசையை பார்த்து அந்த கையில் வச்சிருக்கிறத என்ன பலனை அடைய விரும்புகிறோமோ அந்த பலனை எங்களை தந்து அந்த 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 கடவுளை கேட்டு எங்கள்கிட்ட தோசங்கள் எல்லாம் நீங்க ஒன்று மண் சொல்லி இதில் குளிப்பிடு. அதால் குளிச்சா அதில் தோசை நீங்கிலிருந்து ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில் அதே செய்து வேறு நினைப்பேன். சனிக்கிழமைகளில் தான் அந்த தோசத்துக்குரிய நாள். சனிக்கிழமைகள் என்ன சங்கால தெரிகிறது வந்து காவர் காங்கே செந்துரை காவர் தொங்கலில் தெரிகிறது வந்து சங்கால தெரிகிற மடம் இந்த ஆகல் பூர்ணமி அது வந்தால் நந்தரடி செய்கிற இடம் மடம்
இறந்தாக்களுக்குரிய மடம் கிரியைகள் செய்கிற இடம் இறந்தாக்களுக்கு முப்பத்துறாநாத் தொடக்க கழிவுன்னு சொல்லுவீங்க அதை வந்து இங்கே கிரிமலையில் தான் வந்து செய்கிறார் இந்த முப்பத்துறாநாத் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காண்டி அந்த பிதிர் அந்த இதுகளை அந்தரட்டி கிரிகையை வந்து செய்வீங்க அஸ்தியில் கொண்டு வந்து போடுறது அங்கால அந்த கல்லு கங்காள அந்த கல் விரம்பு என்று இருக்குதுன்னு சொன்னால் அஸ்தி வந்து இங்கால வரக்கூடாது என்றதுக்காக அந்த சின்ன பிள்ளைகள் வந்து குளிக்கிறதால அவைக்கு பெருத்த தும்பங்கள் நோய் நொடிகள் வந்துடுமன்றதுக்காக அந்த தண்ணி அந்த கரைஞ்சி இங்கால வரக்கூடாதுன்றதுக்காக இந்த எலும்புகளுக்கு குத்தினா புண்ணுவாள் மாறாதுன்னு சொல்லுவாங்க மனிதோட எலும்பு ஓ மனித எலும்புகள் குத்தி காய பண்ண சில பேருக்கு கோயில் வந்து தீர்த்த மாற இடம் இதான் ஆடி அமாவாசை சிவராத்திரிக்கு இதுலதான் சுவாமியை கொண்டு அங்க அதுல சுவாமி இருக்கும் இதுல வச்சு தீர்த்த மாடுவினா மண்டபத்துல வச்சிருக்கணும் இதுல வந்து ஒரு ஆடி அமாவாசை சிவராத்திரிக்கு சிவன் கோவில்ல இருக்கிற சிவன் கோவில் சுவாமி இதுல வந்து கடமை செய்யற இடம் என்ன மாதிரி ஒரு சித்த வீட்டுக்கு என்ன மாதிரி நடக்குதோ அத்தனையும் இங்க நடக்கும் அத்தனை இது பூசைகளும் இங்க என்ன செய்து தான் அங்கால கொண்டு வந்து முட்டிகளை அந்த அஸ்திகளை கொட்டுறாடு இது அந்த மடம் இதுல என்ன நடக்கிறது அங்கால என்ன இனி அந்த முட்டிகள் அதில் பார்ப்போம்னு ஒரு பொம்மையை செய்து போட்டு இந்த பொம்மையை கொண்டு வந்து ஆளுண்டவருக்கு அந்த கொல்லி வைக்கால அந்த குளிப்பாட்டி அந்த என்ன செய்யற அரப்பெண்ணை வைக்கிறது எல்லாம் இங்கே நடக்கும் குறிப்பா இறந்தவர்களுக்கு கிரிகை கழிக்கிற ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த பகுதியில் இந்தியால காசி அந்த மாதிரி இங்க கீரிமலை சோசியல் சரி சரி இந்தியாவில் உடலைத்தான் கரையில் போட்டு எரிப்பாங்க பொம்மையை தான் பொம்மையை தான் எரிக்கிறோம் சரி அங்கே பொம்மையையும் கொண்டு வந்து போட்டு அங்கே அவங்க அஸ்தியை கொண்டு வந்து அஸ்தியை கிடைக்கிறோம் சரி சரி சரியண்ணா ரொம்ப நன்றியா
இப்போ வந்து கோடகாலம் கோடகாலம் கடல் தண்ணியாக வந்துருக்காரு கடல் தண்ணி வந்திருக்கு ஓ வருது மழை காலத்தில் வந்து இந்த ஊத்துல அந்த நிலாவர கிணறுகள் அதுகள் எல்லாம் நிறைஞ்ச உடனே அந்த தண்ணி வந்து அப்படியே அமுக்கத்தில் இங்கே வந்துடும் ஆ சரி 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 இதுதான் அந்த அது இது மழை காலத்தில் தண்ணி இங்கே மற்ற நேரம் உப்பு தண்ணி ஆ கோடைக்கு இது உப்பாக இருக்கும் மாரி காலத்துக்கு நல்ல தண்ணியாக இருக்கும் ரெண்டு தண்ணி மிக்சி பண்ணி நிற்கும் ஆ கல கலந்துடும் சவர் மாதிரி மழைக்கு ரெண்டும் அப்படி நிற்கும் ஆனால் கடல் ஓடுற நேரத்தில் வெள்ளம் ஓடுற டைமில் தண்ணி வெட்ட வெட்ட வந்து வெள்ளம் ஓடிக்கொண்டு இப்போ இதுக்கு இங்கே லைன் நடம் இருக்கு இது தப்பு இது அது வந்து பொம்பளை இந்த இது அதுக்கு விட மாட்டாங்க மற்ற இது அதை அப்படி சுற்றி இது அங்கே கிடக்கிறது தான் இவ்வளோ இருந்தாலும் இது கடலில் வந்து இப்போ இது பெருங்கடல் தானே பெருங்கடல் தானே பெருங்கடல் இல்லை இது வந்து ஒரு திடல் இந்த துண்டுக்குள்ளே திடல் அங்கால போக போக இந்த மாதிரி அங்கால போக போக ஆள் பண்ணாங்க ஆள் பண்ணாங்க சரியா நன்றி நாங்க இனி பாப்போம் இந்த துண்டு பார்த்தும் கடல் மாறிக்கிறாங்க கல் இருக்கு இந்த துண்டுக்குள்ள கல் இருக்கு அப்ப இதுக்குள்ள பாஞ்சி ஆக்கள் குளிப்பாங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னா கால் கையில வெட்டும் நேற்று ஒரு ஆள் தெரியாமல் துணி ஓடி மூக்கு குளத்து வெள்ளியா இருந்த இடம் வந்து கல்லியல் இருக்காது நின்று குளிக்கிறார் அக்கம் அங்கல சைட் இங்கே சைட்ல பாக்குறாங்கன்னா கல்லியல் நிற்கும் கிடக்கு அந்த கல்லில் வந்து சில நேரம் எப்படி கவாட்டியும் இருக்கிற கவாட்டியோ கவாட்டியும் இருக்கிறான் அவரோட பூக்கல் ஒன்று இருக்கு அதே கால் சாலை தேவைப்பட்டாலே காணும் ஆனால் அது வெட்டுமாயிருந்தால் இரவாய்க்கு நல்ல காலில் பூசி காலில் வெட்டுமா நல்ல நிலை பூசி நெருப்பில் காட்டி கொண்டே இருப்போம் காட்டினா தான் நாங்கள் நிம்மதியாக படுக்கிறோம் இல்லைன்னா பொதிக்கும் நாங்கள் இந்த தீர்த்தக்கரையில் குளிப்போம் பொடிய நீந்தி போய்தான் இப்போ பார்த்தீங்கன்னா புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க நீந்தி எனக்கு நீங்கள் பாஞ்ச கூட இல்லைடா இந்த அவன் பாய்ஞ்சான் தெரியுமா சவக்கலை மாதிரி கால் அடிபட்டுருங்க உனக்கு இதில் பை 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 அம்மா சொல்லிவிட்டேன் வேறையான இந்த இங்கே வர பக்தர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு என்ன மாதிரி வசதிகள் எல்லாம் நல்ல தண்ணி வசதி இருக்குது இதில் வந்து குளிக்கிறேன்னு சொன்னால் தோசங்களுக்கு வந்து குளிக்கிறார்கள் வந்து இதில் நல்ல தண்ணியில் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்தரடிக்கு வந்து குளிக்கிறவங்களெல்லாம் இதில் வந்து குளிச்சாங்கன்னா நல்ல தண்ணியில் குளிக்க மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க அந்தரடிக்கு வந்து கடமை செய்தா சரி 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 கடமை செய்கிறவர் மட்டும் மற்ற ஆக்கள் எல்லாம் யாரும் குளிக்கலாம் குளிக்கலாம் செய்யலாம் இந்த கடமை செய்கிறவர் மட்டும் செய்யக்கூடாது சொல்கிறாரு